அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை பொறுத்து தான் அந்த அமைப்பு இருக்குது. அது மாதிரி தான் கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து இந்த வாரம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறது, நம்மளுடைய வாழ்க்கை, தொழில், வேலைவாய்ப்பு, திருமணம் என அனைத்தையும் பற்றியும் இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கான முழுமையான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேசம் ராசி நண்பர்களே, வேலை விஷயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கும். குறிப்பாக வணிகர்கள் நல்ல லாபங்களையும் பெறலாம். இந்த காலத்தில் உங்களுக்கு லாபம் ஈட்ட நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் உங்களுக்கு திறக்கப்படலாம். குறிப்பாக வெளிநாடுகள் சென்று வேலை செய்ய விரும்பினீங்க அப்படின்னா உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நினைவாகும். நிதி ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே விலை உயர்ந்ததாக தான் இருக்கும். பொதுவாக இந்த வாரம் பண்டிகைகளினுடைய காலத்தில் இருப்பதனால செலவுகளினுடைய பட்டியல் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டின் சூழல் ரொம்பவே நன்றாக தான் இருக்கும். அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கவலைகளும் அன்புக்குரியவர்களினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் அடையலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாவது நாள்பட்ட நோய்கள் இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமாகும். ரிஷபம் ராசி நண்பர்களே, குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசும்போது இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்காது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் நிறைய சண்டைகள், தகராறு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீட்டில் பெரியவர்களுடனான உறவு ரொம்பவே மோசமடையக்கூடும். நீங்கள் எந்த வேலைகளை கொடுத்தாலும் ரொம்பவே ஆர்வத்துடனும் அதிகப்படியான ஆர்வத்துடனும் தான் செய்வீங்க. இந்த வாரம் உங்களுக்கு வேலையை பொறுத்தவரை நல்ல பலன்கள் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எல்லா வேலைகளுமே நீங்கள் எந்த தடையும் இல்லாமல் முடிக்க முடியும். நீண்ட காலமாக நீங்கள் வேலை தேடுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் வியாபாரிகள் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாக வைத்திருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா நிதி இழப்பை சந்திக்க நேரிடும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அதிகரிப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய பணிச்சுமையும் அதிகமாக தான் இருக்கும். உங்களால் சிறந்ததை உங்களால் இந்த வாரத்தில் கொடுக்க முடியும். அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். வேலையுடன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை மீதும் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டும். இது தவிர குழந்தைகள் தொடர்பான கவலையும் உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் பலவீனமாக தான் இருக்கும். இதனால் சிறு பிரச்சனைகளும் வரும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். கடகம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் நல்ல பலன்களை பெறலாம். குறிப்பாக தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஒரு அழகான திருப்பம் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணைக்கான தேடல் இருக்கும். அது விரைவில் முடிவடையும். திருமணமானவர்களுக்கும் இந்த நேரம் ரொம்பவே இனிமையானதாக தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நிறைய நேரத்தையும் செலவிடுவீங்க. அதே போல் சில முக்கியமான முடிவுகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கலாம். உத்தியோகஸ்தாரர்களுக்கு நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இது நேரத்தில் நீங்கள் முன்னேற்றம் பெற வேண்டும் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியத்தில் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சிம்மம் ராசி நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவர்களினுடைய உடல்நிலை மோசமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். எனவே அவர்களை நீங்கள் எச்சரிக்கையாக பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் முழு ஆதரவையும் பெறுவீங்க. அன்புக்குரியவர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இந்த நேரத்தில் உத்தியோகஸ்தாரர்கள் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்களால் சிறந்ததை வழங்க முடிந்தால் விரைவில் நீங்கள் பெரிய முன்னேற்றத்தையும் நீங்கள் அடையலாம். அதே போல் நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை தொடர்பான ஆவணங்களை ரொம்பவே பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். யோசிக்காமல் எந்த ஒரு ஆவணத்திலும் நீங்கள் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இதய நோயாளிகளுக்கு இந்த வாரம் உகந்ததாக இருக்காது. எனவே ரொம்பவே அக்கறை செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில். கன்னிராசி நண்பர்களே, விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் தொடர்பான வேலை செய்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்களை கொடுக்கும்.
உங்களுடைய தடைப்பட்ட வேலைகள் விரைவில் முடிவடையும். மேலும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நீங்கள் நிறைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. மரச்சாமான்கள் தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல நிதி ஆதாயங்களையும் அடைய முடியும். உங்களுடைய வீட்டை பொறுத்தவரை குடும்ப சூழ்நிலை ரொம்பவே சாதகமாக தான் இருக்கும். மகிழ்ச்சியும் அன்பும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு சிறுத்தாவரும் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் செய்ய மாட்டீங்க. ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் வேலையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாக தான் இருக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய நிலை வலுவாக இருக்கும். உயர் அதிகாரிகளிடமிருந்து நல்ல பெயர்களையும் எடுப்பீங்க. அதே போல் நீங்கள் வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தீங்க அப்படின்னா வருமானத்தில் உயர்வு ஏற்படலாம். உங்களுடைய கடின உழைப்பிலிருந்து சரியான முடிவுகளை பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகளும் இருக்கும். வணிகர்கள் வேலையில் சாதகமான மாற்றத்தையும் பெறலாம். தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவில் சரிவு ஏற்படவும் வாய்ப்பிருக்கும். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு இடையில் ஏற்படும் சண்டைகள் மற்றும் குழந்தைகளிடம் மோசமான விளைவையும் ஏற்படுத்தும். அதே போல் இந்த காலத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களிலும் சிக்கிக்கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அலட்சியமாக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடாது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. இந்த காலத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுடைய வீட்டின் சூழல் மேம்படும். பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்பது நல்லது. இந்த காலத்தில் நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனக்குறைவு உங்களுடைய பிரச்சனையை அதிகரிக்க செய்யும். தனுசு ராசி நண்பர்களே, வியாபாரிகளுக்கு வாரத்தின் ஆரம்பம் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஆடை வியாபாரம் செய்தால் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக அளவு லாபத்தையும் பெறலாம். இரும்பு வியாபாரிகளுக்கும் நல்ல நிதி ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோகஸ்தரர்கள் முன்னேற்றம் அடையலாம். உயர் பதவி அடைவதால் வருமானம் உயரவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அலுவலகத்தில் உங்களுடைய நேர்மறை மற்றும் படைப்பாற்றல் அனைவரையுமே ஈர்க்கப்படலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுத்தால் நீங்கள் நிறைய சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க. அதே போல் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிகளவு கவனம் செலுத்த வேண்டும். மகரம் ராசி நண்பர்களே, உத்தியோகஸ்தரர்கள் அலுவலகத்தில் பெரிய மரியாதை பெறலாம். அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்கள் இந்த காலத்தில் ரொம்பவே சவாலானதாக தான் இருக்கும். உங்கள் மீது பொறுப்புகளினுடைய சுமை அதிகமாக இருக்கும். சிலரை வியாபாரிகளுக்கு இந்த வாரம் லாபகரமானதாக தான் இருக்கும். உணவகம் தொடர்பான வேலை செய்பவர்களுக்கு நன்கு பயனடையலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் சற்று கடினமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களின் எந்த ஒரு வேலையும் திடீரென பாதியில் நிற்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே வருத்தம் அடைவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய வீட்டில் ஒரு மங்கள திட்டத்தையும் ஏற்பாடு செய்யலாம். உங்களுக்கு புதிய வருமான ஆதாரத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை உங்களுடைய எலும்பு தொடர்பான சில பிரச்சனைகள் வரலாம். எனவே ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய பணத்தையும் இந்த காலத்தில் செலவு செய்யலாம். அதே போல் உத்தியோகஸ்தரர்கள் அலுவலகத்தில் சண்டை போடுவதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் உங்களுடைய நடத்தையை நன்றாக வைத்திருக்க வேண்டும். வேலையுடன் உங்களுடைய பேச்சிலும் நீங்கள் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். நிதி விஷயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதை தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். கடன் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான நீண்ட தூர பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நல்ல செய்திகளையும் பெறலாம். மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் நேர்மறையாக உணர்வீங்க. வேலையை பற்றி சொல்லும்போது இந்த காலம் உங்களுக்கு கலக்கமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் முழு ஆதரவையும் பெறுவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து ஒரு நீங்கள் ஆச்சரியத்தையும் பெறலாம்.
உங்களுக்கிடையில் உறவு வலுப்பெறும். மேலும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விலகி இருப்பது நல்லது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த வாரத்திற்கான 12 ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது, அவங்க எந்த மாதிரியாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இப்படி ஒரு சில முக்கியமான தகவல்களை தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.